ஹலோ வணக்கம், வெல்கம் டு நம்ம ஷாமராஜ் கிச்சன் சமையல். இம்முறை நம்ம தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோங்க. வர்றதெல்லாம் நல்ல நாளுங்க, எல்லாம் ஒவ்வொன்றா செஞ்சு பார்ப்போங்க. வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம், வரீங்களா? வாங்க. இந்த தேங்காய் பால் சாதத்துக்குங்க வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் அரிஞ்சி வச்சுருக்கேன். நெய் ஒரு மூணு ஸ்பூன் நெய். பட்டை, லவங்கம், ஏலக்காய் நாலு நாலு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் டேஸ்ட்டுக்காக எடுத்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய், தாளிக்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தேங்காய் பால் ஒரு அஞ்சு டம்ளருங்க, அரை கிலோ அரிசி. அரை கிலோ அரிசினா என் மெஷர்மெண்ட்டுக்கு ரெண்டரை டம்ளருங்க. அந்த ரெண்டரை டம்ளருக்கு அஞ்சு, ஒன் இஸ் டு டூ, அதனால் அஞ்சு டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த தேங்காய் பால் செய்கிறதுக்குங்க அடுப்பு ஆன் பண்ணிக்குவோங்க. ஆன் பண்ணிட்டு அது மேலே ஒரு குக்கர் வைக்கிறேங்க. வச்சு கொஞ்சம் சிறுதளவு காயிட்டங்க, ஒரு டூ செகண்ட்ஸ். இந்த குக்கர் காஞ்சிடுச்சுங்க, டூ மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போது இந்த நெய் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றலாங்க. இந்த நெய் காஞ்சிடுச்சுங்க. நெய் காஞ்ச உடனே முந்திரி வச்சுருக்க பாருங்க, அதை போட்டு கொஞ்சம் பொன்முருள வறுத்துக்கலாங்க. பொன் நிறத்தும் வந்த உடனே எடுத்துடலாம். டீ முக்கா வச்சுருக்கேங்க. முந்திரியை நிறம் மாறிடுச்சிங்க நல்லா, அதை வறுத்து எடுத்துருவோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேங்க. மறுபடியும் முந்திரியை எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இந்த நெய் மீதம் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே எண்ணெய் போட்டுக்கிறாங்க. எண்ணெய் காயிட்டுங்க, ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோங்க. எண்ணெய் காய்ஞ்சிடுச்சுங்க, பட்டை போடுறேங்க. லவங்கம் போடுறேங்க, நாலு லவங்கம் நாலு ஏலக்காய் போட்டிருக்கேங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயம் போடுறேங்க. டீயை சிம்மலி வச்சுக்கலாங்க. வச்சுட்டு சின்ன வெங்காயம் ரெண்டு வதக்க வதக்கிட்டு இந்த பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை போட்டுருவாங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது பாதி வதங்கினா போதுங்க. ஏன்னா சாதத்தோடு வெங்காயமும் சேர்ந்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வருங்க. இல்லைன்னா வெங்காயம் இருக்கிற இடமே தெரியாது போய்டும். அதனால் பாதி வதங்கினா போதுங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போடுறேங்க. அப்புறம் அஞ்சு பச்சை மிளகாய் வச்சுருக்கேங்க. கீறி நீட் நீட்டாக அதை போட்டுங்க. இந்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டோங்க. வதங்கினோடனே ஒரு டூ மினிட்ஸ் ஆகட்டோங்க. பச்சை மிளகாவும் கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க. இப்போது நான் இந்த ரெண்டு அரை கிலோ அரிசி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை போட்டுருங்க. தண்ணி இறுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுருங்க. ஏன்
இப்போ போடுறேன் நாங்க ஒரு வதக்கு வதக்கினா அப்படியே குச்சி குச்சியாக இருக்காங்க. இந்த எண்ணெய் நெய் எல்லாம் அந்த அரிசிக்கு ஊறி நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. அதனால தான் ஒரு 2 மினிட்ஸுங்க அரிசி நல்லா வதங்கிட்டாங்க. கொஞ்சம் நாளை இந்த அரிசி வந்துங்க இந்த டம்ளரில் 2.5 பங்குங்க. அதனால் அது தகுந்த மாதிரி 5 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இதுலேயே 5:1:2 அதனால் 5 டம்ளர் பால். இதில் 2.5 அரிசி, இதில் 5 டம்ளர் பால். இதுக்கு தகுந்த உப்பு போட்டுருவோங்க. ஆழாக்குக்கு 1, 2 அழகுக்கு 1.5 போட்டிருக்கேங்க. போட்டுங்க. இதில் சரி இதெல்லாம் கொத்தமல்லி தூவிடுறேங்க. இப்போ பாதி தூவுறேன், பாதி இறக்கும் போது தூவலாங்க. குக்கரை மூடிடுவோங்க. நல்லா காற்று வரட்டுங்க. வந்த உடனே விசில் போட்டுடுவோங்க. குக்கரில் ஏர் வருதுங்க. அந்த ஸ்டேஜில் விசிலை போட்டுங்க. போட்டுட்டு கொஞ்சம் முக்கா வச்சிடுறாங்க. தீ வச்சுட்டு 2 விசில் அடிக்கணுங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு விசில் அடித்த உடனே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிம்மு பண்ணிவிட்டு 2வது விசிலுக்கு நிறுத்திடணுங்க. 2 விசில் அடிச்சிச்சுங்க. அதனால் கூழ் நிறுத்திட்டேங்க. நிறுத்திட்டு திறந்து பார்ப்போங்க. சாதம் வெந்துடுச்சுங்க. இதில் இந்த முந்திரி பருப்பை கொட்டிடுவோங்க. அப்படியே இந்த கொத்தமல்லியும் கொஞ்சம் தூவிடுவோங்க. இந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் தூவிடுவோங்க. கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் போடலாங்க. அவ்வளோதாங்க. இதாங்க தேங்காய் சாதம். பொல பொல பொலன்னு இருக்கணுங்க. இப்படி எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அவ்வளோதாங்க. இதை வேறு ஒரு சாமானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. இதாங்க தேங்காய் பால் சாதம். தேங்காய் பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து ஊற்றி 1:2 ரேஷியோவில் சாதம் பண்ணி அதில் கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை சமைச்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்க. ட்ரை டு டூ இட் அட் ஹோம்ங்க ப்ளீஸ்.